ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 6 தமிழ். என்னடா இது, ஜனனி ஃபேன்ஸுக்கு வந்த சோதனை அப்படிங்கிற மாதிரி அசீம் உடைய ஓட்டு வந்து ஜனனிக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அசீம் ஃபேன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் வந்து போட சொல்லி ஹாட் ஸ்டார் லிங்க்கு எல்லாமே வந்து அனுப்பி வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ இந்த பிரச்சனை வரும்பொழுது அசீம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் அப்பயே சொன்னோம் அவர் நம்பாதீங்கன்ட்டு, அவர் வந்து நீங்கள் தான் அண்ணன் தங்கச்சின்னு இருக்கீங்க, ஆனால் அவர் வந்து உங்களை தங்கச்சியை நினைக்கல, பாருங்கள் உங்களை எப்படி திட்டுறாரு, ஒரு தங்கச்சி லூசுன்னு சொன்னால் அவர் அண்ணன் வந்து அப்படியே எடுத்துகிட்டு தானே போகணும், ஆ அப்புறம் எதுக்கு இந்த அண்ணன் வந்து கோவப்படுறாரு அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. இதில் யார் அண்ணன் யார் தங்கச்சி, என்னடா புதுசாக இருக்குது, என்ன நான் சொல்வது உங்களுக்கு விளங்கிட்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நான் எப்படா உன தங்கச்சியாக பார்த்தேன் என்ன அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஒரு பாட்டெலாம் பார்த்தேன், அந்த லாயர் சீனில் வந்து நம்ம அசீம் வந்திருப்பார், அப்போ ஜனனி அங்கே உட்காந்துட்டு இருக்கோம், தெய்வங்கள் என்னென்ன போச்சினா தானே தந்தானே ஆனகத்து தான மோகிதான் அகத்து பண்ணாளே அப்படிலாம் பாட்டு போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து அண்ணன் தங்கச்சி அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருக்காங்க. நான் அப்பயே சொன்னேன்டா, அந்த டைம் இருக்கும்போது ஜனனிக்கு விக்ரமன் மேலே லைட்டாக காண்டு இருந்துச்சு, அதை யூஸ் பண்ணி ஜனனி அட்டாக் பண்ணுறதுக்கு, சாரி விக்ரமன் அட்டாக் பண்ணுறதுக்கு ஜனனியை யூஸ் பண்ணி தமிழ் இஷ்யூ கொண்டு வந்தாப்புல அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இதில் என்ன ஒரு இது இருக்குது, அது ஒரு கேம். இந்த இடத்துல வந்து கேம் தான் ஆட வந்திருக்காங்க எல்லாருமே. அண்ணன் தங்கச்சி அக்கா தங்கச்சின்னு ஒன்று எவன்டா வந்து நினைக்க சொன்னா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இவங்க பாசத்தை பார்த்தா நமக்கே வந்து கண்ணீர் வடிச்சிடும் போல் அந்த மாதிரி வந்து இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்டா அப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க. அடுத்து உடனே அசீம் பாரு, டீன்னு சொல்லிட்டார். அப்போ டீன் சொல்லிட்டா அந்த பொண்ணு கோவம் வரும், மைக்கெலாம் தூக்கி அடிச்சா டீன் சொன்னாங்களா, எப்படி அப்படின்னு தான் சொன்னான் அவன். எப்படி எப்படினா அதில் டி வருது லாஸ்ட்டில், அதில் ஒன்றை எடுத்துக்கிட்டு டி சொல்லிட்டார், டி சொல்கிறேன் டி சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கற்று கத்துறது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நீங்களே சொல்லுங்கள். ஸோ எந்த விதத்துலையும் சம்மந்தமே இல்லாமல் நான் அண்ணன் அவர் வந்து துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி, இதே தான் சீசன் 4 நடந்துச்சு. ஆரி நல்ல ஒரு மாஸில் இருந்தார், அப்போ அனிதா அப்படின்றவங்க வந்து ஆரே ஒரே வார்த்தை தான், டாப்பில் இருந்தவங்க அப்படியே கீழே வந்து அந்த வாரமே வெளியே இருந்துச்சிட்டாங்க. அதே நிலைமை தான் ஜனனிக்கு ஏற்படுமோ, ஆரியை தொட்ட அனிதா கெட்ட மாதிரி அசீமை தொட்ட ஜனனி கெட்டையா அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க தோணுது. ஸோ அதில் என்ன நடந்துச்சு அந்த இதில் அப்படிங்கிறப்ப, அசீம் என்னதான் வந்து வீட்டில் மூத்தவராக இருந்தாலும் ஒரு பேசிக் ரெஸ்பெக்ட்னு ஒன்று இருக்குது. லூஸுங்கிறது ஓகே தான், அது வந்து பெரிய எந்த வார்த்தைலாம் கிடையாது. லூஸுங்கிறது எப்பயுமே நம்மளும் சொல்லிடுவேன், லூசு பேரா இருக்கான் பாரு அப்படின்ற மாதிரி. ஸோ அது வந்து ஒரு நல்லா பேசிகிட்டு இருக்கிறவங்கக்கிட்ட திடீர்னு நீங்கள் கேட்கும் பொழுது அது வந்து பயங்கரமாக இருக்கும், சரிங்களா, ஒரு ஹர்ட்டிங் மாதிரி இருக்கும். ஸோ நல்லா இருந்த ஒரு ரிலேஷன்ஷிப் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி மாறுறது அப்படிங்கிறது யாரோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி ஆக்சுவலாக ஜனனி, அதுதான் சிவன் சொன்னாங்க, சிவன் கணேசன் ஒன்றெலாம் ஈஸியாக ஜட்ஜ் பண்ண, ராங் ஜட்மெண்ட் போயிடுற அப்படின்ற மாதிரி ஒன்றும் கிடையாது. விக்ரம்கிட்ட ஒரு ரெண்டு நாள் உட்காந்தாங்கன்னா விக்ரமன் தான் புதுசு அப்படின்னாங்க. நான் இருக்கா ஜனனியுடைய மிஸ்இன்டர்பிரேஷன் நானே அடிக்கிறேன் பாருங்க. இப்பயே முதல் என்ன சொன்னாங்க, விக்ரமன் எல்லாத்துலேயும் அழகாக பேசுவார் அப்படின்னாங்களா. அடுத்து விக்ரம் எனக்கு பிடிக்கல, கரெக்டா போன வாரம் என்னது, அசீமை எல்லாரும் சேர்ந்து காரணம் இல்லாமல் தாக்குகிறார்கள் தூக்குகிறார்கள் அப்படின்ற மாதிரி சொன்னாங்களா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னோடனே பறக்க விட்டாங்க அசீம் சப்போர்ட்ஸ். பரவாயில்லப்பா, வீடே எதிர்த்து நின்னாலும் ஜனனி சூப்பராக பண்ணுறப்பா அப்படின்ற மாதிரி. இது சொல்லி எவ்வளோ நல்லாச்சு, போன வாரம் தான் கமல் சார் வந்துட்டு போயிருக்கார், அவ்வளோதான் ஆயிருக்கு. உடனே இப்போ திருப்பி அப்படியே மாற்றுது இந்த பொண்ணு. அண்ணன் கிண்ணன்ட்டு நீ யார், முத நீ யாரா பேசுகிறதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அப்போது நீங்களும் கேம் தான் விளாண்டுருக்கீங்க, அப்போ உண்மையிலே நீங்கள் தங்கச்சியாக நினச்சிட்டு இருக்கீங்களா, இது எல்லாத்துக்கும் தெரியும், இது கேம், யாரை யூஸ் பண்ணி எப்படி போகணுங்கிறது தான் கேம். ஸோ அண்ணன் தங்கச்சி நீ நினச்சிக்கிட்ட நாங்கடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஜனனியும் அசீமும் தெளிவாக தான் இருக்காங்க. அவங்க ரசிகர்கள்லாம் பாவம், ஓட்டு போடுங்க ஜனனிக்கு அப்படின்ற மாதிரி அசீம் ஃபேன்ஸ்லாம் போய் ஹாட் ஸ்டார் பக்கம்லாம் போயிட்டாங்க. இந்த சாங் மூடிட்டு உங்கள் வீட்டில் இருங்கடா அசீம் ஃபேன்ஸு, சரியா, அவங்க ஃபேன்ஸ் அவங்க ஓட்டு போடட்டும், உங்கள் ஃபேன்ஸ் நீங்கள் ஓட்டு போடுங்க, மாற்றி மாற்றி போடாங்க. கேட்டால் நாங்கள் லீவ் இந்த வாரம், யாருக்கு ஓட்டு போடுறேன்னு தெரில, பேசாமல் கடை வீட்டில் என்ன சொல்கிறீங்க, வரட்டா